அப்புறம் இங்க இருந்து கிளம்புது. விளையாடு விளையாடு, நல்லா விளையாடு, இப்படிதான் ஜாலியா இருக்கணும். என்னமா என்னமாச்சு என்னாச்சு என்னாச்சுமா சொல்லுமா? நீலா, ஏ நீலா, என்னாச்சு? தெரியல, விளையாடிக்கிட்டு தான் இருந்தா. எதுக்குமா அழற? அட, எதையாவது எடுத்து முழுங்கிட்டியா? என்னமா சொல்லு. ஆகட்டே ஆகட்டே. என்னாச்சு? ஆகட்டே ஆகட்டே, எதுவும் இல்ல, அழாத. உன்னோட மோதிரத்தை இங்க வச்சிட்டு போனியா? ஆமா. வழக்கமா நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், சின்ன பசங்க வாயில தெரியாம ஏதோ முழுங்கிட்டாங்க, மூக்குக்குள்ள ஏதோ போட்டுக்கிட்டாங்கன்னு, அதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா அவங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு பெரியவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஜெயனோட பொறுப்பு 4 வயசான ரச்சனாவை பாத்துக்கிறது. அவரோட அலட்சியத்தினால 4 வயசான ரச்சனா ஒரு வைர மோதிரத்தை முழுங்கிட்டா. உங்களால நம்ப முடியுதா? 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அசம்பாவிதம் தான் இன்னைக்கு நடக்க போற கிரைமுக்கான முக்கியமான வார்னிங். ஹாய், சூப்பரா இருக்க கார்ஜஸ். எனக்கு என்ன ரொம்ப ஹாட்டா இருக்க? நீ சொல்லி தான் தெரியுமா? ஐ நோ ஐ அம் ஹாட். ரச்சனாக்கு 4 வயசு இருக்கும்போது ஏதோ விளையாட்டா ஒரு டைமண்ட் ரிங்க முழுங்கிட்டா. இப்ப ரச்சனாக்கு 17 வயசு, அவளோட லைஃப் அவ நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க யோசிக்கலாம் அந்த மோதிரம் எங்க போச்சுன்னு. 13 வருஷமா அந்த மோதிரம் அவளுடைய உடம்புக்குள்ளேயே தான் இருக்கு. இதுதான் அந்த மோதிரம். டைமண்ட் ரிங் என்னோட ஸ்டமக்லயா? எப்படி? அதுமா, நீ குழந்தையா இருக்கும்போது தெரியாம முழுங்கிட்ட. டோன்ட் வரி, அப்ப நீ சின்ன பொண்ணு, அதனால உன் ஆர்கன்ஸ் எல்லாம் வளரல. அப்ப சர்ஜரி பண்ணி மோதிரத்தை எடுத்திருந்தா அது உன்னுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு டேஞ்சரஸா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீ பெரியவள் ஆயிட்ட, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா மோதிரத்தை வெளியில எடுத்துடலாம். What is this, Dad? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட வயித்துக்குள்ள டைமண்ட் ரிங் இருக்கு. இத்தனை வருஷமா இத பத்தி சொல்லாம ஏன் கிட்ட இருந்து மறைச்சீங்க? இங்க பாரு, இந்த விஷயத்த மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு. இத பத்தி யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா மாறிடும். என் வயித்துல இருக்கிற ரிங் ரியல் டைமண்டா? ஆமா, ரியல் டைமண்ட் தான். அது உன் பாட்டியோட மோதிரம். அப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல? அப்பவே அத 3.5 லட்சத்துக்கு வாங்கணும். ஆனா இப்ப அதோட விலை 12 லிருந்து 15 லட்சம் இருக்கும். இங்க பாரு, நீ இத பத்தி வேற யாருக்கிட்டயும் சொல்ல கூடாது. நாங்களும் இந்த விஷயத்த பத்தி வேற யாருக்கிட்டயும் சொன்னது இல்ல. ஆமாமா, அம்மா சொல்றது சரிதான். இன்னொரு விஷயமா, உன் வயித்துக்குள்ள டைமண்ட் இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்படி சொன்னனா உன் உயிருக்கே ஆபத்து. ஜாக்கிரத, ப்ராமிஸ். இந்த காலத்துல மொபைலுக்கெல்லாம் கொலை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ரச்சனாவோட வயத்துல 5 லட்சம் மதிப்புள்ள வைர மோதிரம் இருக்கு. 5 லட்சம் மதிப்பான இந்த வைர மோதிரம் ஒரு கிரைமுக்கான காரணமா இருக்குமா? இல்ல இல்ல, அந்த மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் இல்ல. சின்ன சர்ஜரி தான். அது கிட்னில ஸ்டோன் இருக்கு, அதை எடுக்கணும். ஆமாமா, அது வந்து ஆபரேஷன்னா கொஞ்சம் பணம் செலவாக தானே செய்யும். அதனால்தான் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், என்னோட பாக்கி என்னென்ன இருக்கோ கொடுத்துருங்களேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, உங்க லட்சணம் என்னன்னு காட்டிட்டீங்கல்ல. ரச்சனாவுக்கு ஆபரேஷன் பண்ணி மோதிரத்தை வெளியில எடுக்க போறீங்க, ஆனா எனக்கு சொல்லவே இல்ல. தம்பி, அவளுக்கு என்ன ஆபரேஷன் நடக்கல, நாங்க உங்ககிட்ட சொல்றதா தான் இருந்தோம். எனக்கு உங்க ரெண்டு பேரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு பணம் தேவைப்படல, அதனால இவ்வளவு நாள் ஆபரேஷன் பண்ணல. அப்படி அவசரப்பட்டு பண்ண முடியாது. என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஆனா என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல என் பொண்ணு பிரியாக்கு பணம் கட்டியிருந்தா இன்னைக்கு அவ டாக்டர் ஆயிருப்பா. ஆனா அன்னைக்கே நான் உனக்கு 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருந்தேன். நான் என்ன முட்டாளு, பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப வேணும்னா அது அந்த விலையா இருக்கலாம், ஆனா இப்ப அது 15 லட்சம் ரூபாயாவது இருக்கும். எனக்கு என்னோட 50% வேணும், தட்ஸ் இட். தம்பி,
எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. மத்தவங்க இருக்கும்போது இத பத்தி பேசுறது நல்லது இல்ல. எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் பணத்தை கொடுங்க. உங்களை விட்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன். உனக்கு தெரியும்ல, அவரே ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நீ ரொம்ப யோசிக்காதனே. எப்படி யோசிக்காம இருக்க முடியும் சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அவ உயிருக்கு ஆல்ரெடி ஆபத்து இருக்கு. ஆனா யாரும் இத பத்தி கவலைப்படுறதே இல்ல. ஆனா எல்லாருக்கும் தேவைப்படுறது அந்த மோதிரத்தால கிடைக்க போற பணம் மட்டும்தான். நீ கவலைப்படாத, டீ குடி. எல்லாம் சரியாயிடும். எனக்கு அந்த விப்பினை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் ஒன்னா நம்ம ஃப்ளோட்டா இருக்கான். நீ அவனை பத்தி யோசிக்கிறத முதல்ல விட்டுரு. அடே, நான் அவனை பத்தி எதுக்காக யோசிக்க போறேன்? முதல்ல நீ அவனை பத்தி பேசுறத நிறுத்து. சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன், அப்புறம் பாக்கலாம். சரி ஓகே, பாய். ரச்சனாவோட ஆபரேஷனுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை பகல்லையே கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த டைமண்ட் ரிங் தான் காரணமாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது? கிளம்பிட்டேன். நீ டின்னருக்கு ஏதாவது நல்லதாக செஞ்சுவை. போயிடுவா திரும்ப 4 மணிக்கு வரவே இல்ல. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? சார், எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்க வீட்டு வேலைக்காரிய கூட எல்லார் வீட்டுக்கும் அனுப்பி விசாரிச்சேன். யாருக்கும் எதுவும் தெரியல. எனக்கு யாரோ இந்த வீடியோ அனுப்புனாங்க, அப்புறம் அதே நம்பர்ல இருந்து எனக்கு காலும் வந்தது. ஹலோ, உன் பொண்ணோட வீடியோ பார்த்தல, உடனே 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண. உன் பொண்ணு மேல பாஸ் இருந்தா போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி எந்த தப்பும் பண்ணிடாத. சார், நாங்கள் உங்களை நம்பி தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கோம். ப்ளீஸ், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல் தண்ணி கொடுங்க. நன்றி சார். ஃபோனில் பேசின வாய்ஸை உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுதா? இல்லை சார். யார் மேலேயாவது சந்தேகம் இல்லை, ஏதாவது பிரச்சனை? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் உங்கள் பொண்ணை வேற யாருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சார்? அவள் வயிற்றில் டைமண்ட் ரிங் இருக்கு. என்ன டைமண்ட்? ரியலா? ஆமா சார், அவ குழந்தையா இருக்கும்போது முழுங்கிட்டா சார். அத நீங்க வலி எடுக்கவே இல்லையா? இல்ல, இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா? இல்ல சார், அவ மோதிரத்தை முழுங்கும் போது சின்ன பொண்ணா இருந்தா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப டாக்டர் இப்ப ஆபரேஷன் பண்றது நல்லது இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சில சமயம் வாந்தி மட்டும் எடுப்பா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது இல்லையா? கூட்டிட்டு போனோம். அடுத்த வாரம் அவ வயித்துல இருந்து மோதிரத்தை எடுக்க ஆபரேஷன் நடக்க இருந்தது. சரி, அவ வயித்துல டைமண்ட் ரிங் இருக்கிற விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும் சார்? எங்க ஃபேமிலி டாக்டர் சிண்டேக்கும், அப்புறம் எங்க வீட்டு வேலைக்கார் ராணி, மீனாவோட அக்கா ரமாவுக்கும், அப்புறம் உங்க தம்பி சிரீஷ் பத்தியும் அவங்க பொண்டாட்டி பத்தியும் சொல்லுங்களேன். அட, அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. அவங்க எதுக்கு ரச்சனாவை கிட்னாப் பண்ண போறாங்க? அந்த மோதிரத்துல நமக்கு இருக்கிற அளவுக்கு உரிமை அவங்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு உரிமை இருக்கு சார்? அந்த மோதிரம் என்னோடது இல்லை, அது எங்க அம்மாவோட பரம்பரை சொத்து. அது எவ்வளவு விலை இருக்கும் சார்? இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சது 15 லட்சம் இருக்கும். 15 லட்சமா? ஆமா சார். ரிங்கோட விலை 15 லட்சம்,
ஆனா ரான்சம் வெறும் 5 லட்சம் தான் கேட்டிருக்காங்க. கிட்னாப்பர் ஒன்னு பைத்தியமா இருக்க மாட்டான். அவன் 15 20 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பான்ல. அப்பா வயித்துல டைமண்ட் ரிங் இருக்கிற விஷயம் கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வெறும் 5 லட்சம் தான் கேட்டாங்க. நீங்க ஷிர்கே கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எழுதி கொடுத்துட்டு போங்க. உங்க ரெண்டு பேரோட மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். அத நாங்க சர்வேலன்ஸ்ல வைக்கிறோம். ஒருவேளை கிட்னாப்பர் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணானா அத ட்ராக் பண்ணி எப்படி அவனை புடிச்சிடுவோம். சார் ஏதாவது பண்ணி என் பொண்ண காப்பாத்தி கொடுத்துருங்க சார். கவலைப்படாம இருங்க. இங்க பாரு. ஓபைதியார் நீ கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு பணம் கிடைச்ச உடனே உன்னை நாங்க வெட்டுவோம். என்ன எதுக்காக யார் சொல்லி கிட்னாப் பண்ணீங்க? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க தான் உன்னை கிட்னாப் பண்ண சொன்னாங்க. யார் அது? யார் அவ? யோசிச்சுட்டே உட்கார். பாதி டைம் ஆகுது போவோம். ஓட போலாம். ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் நீங்க இருந்து விடுங்க. நான் போணும். ஹாப்பி ரோஸ் டே. தேங்க் யூ. சீ யூ டு ஹாப்பி ரோஸ் டே. இந்த இது உனக்கு. தேங்க் யூ. விபின் 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 ஹாய். ஹாப்பி ரோஸ் டே. ஓ டார்லிங், என்ன யோசிச்ச நீ? இந்த ஒரு ரோஸை கொடுத்தே என்ன மடிக்கலான்னு நினச்சிட்டியா? யூ நோ குஞ்சன், மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ லாஸ்ட் ரோஸ் டேக்கு இந்த கோல்ட் கலர் வாட்ச் கொடுத்தா. குஞ்சன் உனக்கு கோல்ட் கலர் வாட்ச் தான் கொடுத்தா, ஆனா என்னால உனக்கு 50 லாக்ஸ் வர்த் உள்ள டைமண்ட் ரிங் கொடுக்க முடியும். Do you even know உனக்கு 15 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ தெரியுமா? உன்னோட இந்த ரிங் 15,000 கூட இருக்காது. உன்னோட இந்த சீப் கிஃப்ட்ஸ உங்ககிட்டயே வச்சுக்க. டைமண்ட் ரிங் என்னோட ஃபிங்கர்ல இல்ல, என்னோட ஸ்டொமக்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை வெளியே எடுத்துருவோம். 15 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ இருக்கும்னு அப்போ எனக்கு தெரியும். யூ நோ வாட், யூ டோன்ட் ரியலி டிசர்வ் இட். உனக்கும் குஞ்சனுக்கும் இருக்கிற உண்மையான ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க ரெண்டு பேரோட லாஸ்ட் ஃபைட் வீடியோ என்கிட்ட இருக்கு. என் வயித்துல ரிங் இருக்குன்ற விஷயத்தை நான் சொல்லிருக்கவே கூடாது. அப்பா என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அத சொன்னாரு. உன் வயித்துக்குள்ள டைமண்ட் மோதிரம் இருக்கறதா வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கவியா ரச்சனாவை கிட்னாப் பண்ணும்போது நீ பக்கத்துல தானே இருந்த? அப்ப நீ கிட்னாப்பரை பாத்திருக்கணுமே. இல்ல சார், அவளோட வீடும் என்னுடைய வீடும் வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு சார். சோ நாங்க வேற வேற டைரக்ஷன்ல போயிடுவோம். சரி, நாங்க கேள்விப்பட்டோம் நீ ரச்சனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு. ரச்சனாவுக்கு இந்த காலேஜ்ல யாராவது எதிரி, ஏதாவது பிரச்சனை, அத பத்தி ஏதாவது தெரியுமா? அவ சண்டை போடுற டைப் எல்லாம் கிடையாது சார். ஆனா அவளுக்கு விபின் மேல ரொம்ப கிரஷ் இருக்கு. விபின்? இந்த விபின் எப்படிப்பட்டவன்? அவன் ரொம்ப அரகன் சார். ஒன்னா நம்பர் ஃப்ளோர் சார் அவன். அதோட அவன் ரச்சனாவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான் சார். ரெண்டு பசங்க, ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இருக்கான், இன்னொருத்தன் ரச்சனாவை கிட்னாப் பண்ணிருக்கான். ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல நம்பர் கிளியரா இல்லையே. ஒருவேளை வண்டி நம்பர் கிளியரா தெரிஞ்சா இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா தெரியும் ஷர்கே. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த ரூட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்ணுங்க. வண்டியோட நம்பர் கேப்சரா இருக்கும்ல, இவங்க எந்த ரூட்ல போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். அதோட இந்த வண்டியோட டீடைல்ஸை நான் பேட்ரோலிங்க ஷேர் பண்றேன். ஒருவேளை எங்கேயாவது செக்கிங்ல இல்ல டோல கிராஸ் பண்ணா அங்க பிடிபட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ரச்சனாவோட போட்டோ ரான்சம் கேட்ட கால் வந்துச்சுல, அத பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சதா? எஸ் சார், அந்த ஆளோட டீடைல் கிடைச்சது. கொஞ்ச நாள் முன்னாடி அவனோட போனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்காக அவர் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காரு. மறுபடியும் ஏதாவது கால்? இல்ல சார், நம்ம டீம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரச்சனாவுடைய கால் டீடைல்ஸ் அப்புறம் மொபைல் லொகேஷனை பத்தி சார், ஃபோன் கம்பெனி சீக்கிரமா டேட்டாஸா ஷேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு பார்த்தா ரச்சனாவை அவங்க 1:23 கடத்திட்டு போயிருக்காங்க. சரியா 1:35 ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரிக்கே, எனக்கு இந்த மேட்டர்ல காலேஜ்ல இருக்கிற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. டைமண்டுக்காக ஃபேமிலியில யாராவது பண்ணிருப்பாங்கன்னு தான் தோணுது. சரி, ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க ரச்சனாவோட அம்மா அப்பாவை பார்த்து இந்த டைமண்டோட ஹிஸ்டரியை பத்தி நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. நீ திரும்ப வந்துட்டியா? எனக்கு உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, புரிஞ்சுக்க ப்ளீஸ். இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. எனக்கு உன் மேல இருந்தது கிரஷ் தான். குஞ்சன் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவ உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா.
Just leave. என் கூட ஃப்ரெண்டா இருந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணனும் ஆசைப்பட்டேன். Listen, காமெடி பண்றத முதல்ல நிறுத்து, ஓகே? நீ மேல பொய்யான பழி போட்டுருக்க. என்ன பண்ண முடியும் உன்னால? உன்னை பத்திரம் எல்லா விஷயத்தையும் நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். யாரும் நம்ப மாட்டாங்க. நீ பெரிய ஃப்ராட். ஆமா, என்ன போ? நான் உன்ன சும்மா விட போறதல்ல. இந்த வீடியோ நீதான் எடுத்தியா? இங்க பாரு, உடனே இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. குஞ்சன் எப்பவுமே என் மேல அலிகேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தா. யார் இந்த வீடியோ பார்த்தாலும் என்னதான் கல்ப்ரெட் நினைப்பாங்க. ப்ளீஸ், இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. லிசன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அம்மா, உங்க தம்பி சிரிஷும் அவரோட வைஃபும் உங்க கூட இல்லையா? இல்ல சார், முதல்ல கூட்டு குடும்பமா இருந்தோம், இப்ப தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அட, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது சொன்னீங்க நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கீங்கன்னு. என்ன சார் சொல்ல சொல்றீங்க? அவர் ஒருத்தரே 100 எதிரிக்கு சமம். ஏய், இப்பவும் எதுவும் பேசாமையே இருக்கீங்க. வாய திறந்து சொல்லுங்க, அன்னைக்கு உங்க தம்பி நம்ம வீட்டுல வந்து எப்படி நடந்துக்கிட்டாருன்னு. என்ன பண்ணாரு சார்? அது சிரீஸ்க்கு ரக்ஷனாவோட ஆப்ரேஷனை பத்தி தெரிஞ்சிடுச்சு. அதை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து எனக்கும் ஷேர் வேணும்னு சண்டை போட்டான். எந்த விஷயத்துல ஷேர் கேக்குறீங்க? 13 வருஷமா என் பொண்ணு வலி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அப்பெல்லாம் உங்களால வர முடியல. ஆனா இன்னைக்கு ஆபரேஷன் தெரிஞ்சதும் உடனே ஷேருக்காக கிளம்பி வந்துட்டீங்களா? பாரு, இவங்களுக்கு நீ புரியவை, குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? இப்ப இந்த நிமிஷமே வயித்த கிழிச்சு அந்த மோதிரத்தை நான் வெளியில எடுத்துருவேன். என்னடா பேசுற? பாரு, ஐயோ வேணா வேணா, பண்ற வந்துருமா? உன்ன உள்ள கூட்டு போ, உள்ள கூட்டு போ. டேய், என்னடா பண்ற? டேய், முதல்ல வீட்டு வெல்ல வெல்ல போ. சார், நான் ரச்சனாவோட ரூம்ல நல்லா தேடி பார்த்தேன், ஆனா எதுவும் கிடைக்கல. போதும், இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. ஒருவேளை என் ரச்சுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன என்னால மன்னிக்கவே முடியாது. என் நகையை வித்து 500,000 ரூபாய் பணத்தை கொடுத்து எப்படியாவது என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. இப்படி அலறத நிறுத்து, போலீஸ் நம்ம கூட தான் இருக்காங்க. ரச்சனாவுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த ரச்சனா டாக்டர் ஷிண்டேவை பார்த்ததுக்கு அப்புறம் அவ யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்ற டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். அவங்களுடைய கால் டீடைல்ஸ் அப்புறம் மொபைல் லொகேஷனை கண்டுபிடிங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. அவ கிளினிக்கு போனதும் ஆபரேஷனை பத்தி பேசினதும் இவங்க வீட்டாளங்களுக்கு மட்டும்தானே தெரியும். சிரீஷ்க்கு இது எப்படி தெரிஞ்சது? அந்த சிரீஷை பார்க்கணும் சார். ஒருவேளை ரச்சனாவோட கிட்னாப்ல அவனும் இன்வால்வ் ஆயிருக்கலாம். அதோட இந்த டாக்டர் ஷிண்டே, சிரீஷ் இவங்க ரெண்டு பேரும் கலந்து இந்த கிட்னாப்பிங்க பண்ணிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நிச்சயமா சொல்ல முடியும், இந்த கிட்னாப்பிங்க ரிங்காக பண்ணிருந்தாங்கன்னா ரச்சனாவோட உயிருக்கு தான் ஆபத்து. டீ குடிங்க. மிஸ்டர் சுரீஷ், சொல்லுங்க. உங்க வீட்டில் தேடுறதுக்கான சர்ச் வாரண்ட் இது, போய் தேடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரச்சனாவை நாங்க தான் கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? நீங்க தானே ரச்சனாவோட வயித்த கிழிச்சு மோதிரத்தை எடுப்பேன். நீங்க சார், நான் அதை ஏதோ கோபத்துல சொன்னேன் சார். இந்த கிட்னாப்பிங் கூட ஜெயந்தனா நீலாவோட புது டிராமாவா தான் இருக்கும் சார். ஜெயந்தனா வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு. ரச்சனாவை எங்கேயோ பாதுகாப்பா வச்சிருக்காரு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஏமாத்துக்காரங்க சார். மோதிரம் அவங்களுக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க சார். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல சார். அன்னைக்கு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எங்க இருந்தீங்க? இங்க தான் இருந்தோம், வீட்டில் தான் இருந்தோம் சார். மொபைல் நம்பரை சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிங்க. 9967. இந்த கேஸோட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, ஊரை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க.
சார், நாங்க கேள்விப்பட்டோம் ரச்சனா தாமினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. அவங்க வயித்துல 15 லட்சம் ரூபாய் டைமண்ட் ரிங் இருக்கா? நிறைய கேள்வி கேக்குறீங்க, கொஞ்சம் கம்மியாவே கேளுங்க. சார், எங்க கிட்ட சோர்ஸ் இருக்கு. இன்டர்வியூவையும் உங்க சோர்சஸ் கிட்டே பண்ணுங்களே, எங்களையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. சார், நீங்க எதுக்கு அவாய்ட் பண்றீங்க? போலீஸ் என்ன வேலை பார்த்தாலும் அது பப்ளிக்கோட நல்லதுக்காக தான். சரியான டைம் வரும்போது நாங்க விளக்கம் கொடுப்போம். இப்போ எங்களை வேலை செய்ய விடுங்க. சார், ப்ளீஸ் எங்களுக்கு பதில் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார் சார் நில்லுங்க. சார் ப்ளீஸ் நில்லுங்க. சார் இந்தா சாப்பிடு. பேபிக்கு கையை கட்டி போட்டுருக்கவே சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே என் கையால் ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. அட, நான் எவ்வளவு அன்பா ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இந்தா இதுவும் சாப்பிட மாட்டேன். ஏ சாப்பிடு. விடு, வேண்டாம் சொல்றேன். விடு சொல்றேன்ல. நான் தான் சொன்னேன்ல, அவள் கையில் இருக்க கட்டை கட்டி விட்டு அவளை சாப்பிட விடுனேன். இனிமே இந்த மாதிரி நீ பண்ண, அப்புறம் நான் மோசமானவனா மாறிடுவேன். ஆ சரி, ஆனா நீ அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்ல. ஏய், ரொம்ப புத்திசாலியா பேசாத. நீ யாருன்னு உள்ள போய் சொல்லி பாரு. இங்க பாருங்க, ஆளுக்கு 15,000 வாங்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இதுக்கு மேல அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். டேய், இங்க பாரு, லூசு மாதிரி யோசிக்காத. இது என்ன? வரே வா. இவ வயித்துக்குள்ள 15 லட்சம் ரூபாய் மோதிரம் இருக்கு. எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? மோதிரத்தோட ஷேரை மூணா பிரிக்கணும். புரிஞ்சுதா? சார் சிர்கேன், இந்த சிரீஷ்க்கும் டாக்டர் ஷிண்டேக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுதா? ஆமா சார், டாக்டர் ஷிண்டே நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி டாக்டர்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் ரச்சனாவோட ஆப்ரேஷனை பற்றி சிரீஷ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதோட ஒரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சது. டாக்டர் ஷிண்டேயோட லேப் அசிஸ்டன்ட் பவார் என்னைக்கு ரச்சனா காணாமல் போனாங்களோ அன்னைக்கு மறுநாள்லேருந்து அவன் காணோம். சிர்கேன், ஒரு வேளை அந்த பவார் கிட்னாப்பிங்கில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அந்த பவரை பற்றி என்கொயர் பண்ணுங்க. யார் நீ? எனக்கு எதுக்காக கிட்னாப் பண்ணிருக்க? நீ யாருங்கிறத சொல்லு. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு, நீ போன வை. சொல்றது புரியுதா? சார் வாங்க. சார், இவங்க பேர் காவியா, ரச்சனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரச்சனா இவங்க கிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. சார், விபின்னு எங்க காலேஜ்ல ஒரு பையன் இருக்கான். அவன் எங்க கூட தான் படிக்கிறான் சார். ரச்சனாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எங்க காலேஜ்லயே அவனுக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற வீடியோ தான் சார் இது. ஆக்சுவலி சார், விபினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டா. ப்ளே பண்ணுங்க. தேவைப்பட்டேன். சிர்கே, அந்த வேலைக்கார அம்மாவோட பேர் என்ன? ராணி சார். அவங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ராணியோட நேச்சர் எனக்கு சரியா படல. அவங்க அவங்களோட பையனை பிரைவேட் காலேஜ்ல சேர்க்க ட்ரை பண்றாங்க. அந்த அட்மிஷனுக்கு அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. சரி, அவங்க ஒரு சாதாரண வேலைக்காரி சார், இவ்வளவு பணம் எங்க கிடைக்கும்? அப்படின்னா ராணி ரச்சனாவை கிட்னாப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இருக்கலாம் சார். ஏன்னா ராணிக்கு இப்ப பணம் தேவைப்படுது, அதனால அவங்க ரச்சனாவை கிட்னாப் பண்ணி 5 லட்சம் ரூபாய் வேணும்னு ரான்சம் கேட்டிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற பணம் அவங்க வயித்துல இருக்கிற டைமண்ட் ரிங் எடுத்து அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அவங்களையும் அவங்க புருஷனி வர சொல்லுங்க சார். ரச்சனாமா எங்க பொண்ணு மாதிரி சார. அவங்கள போய் நாங்க எப்படி கிட்னாப்? என்ன கிட்னாப் பண்ணலனா 15 லட்சம் ரூபாய் கிடைக்காதுல்ல. உங்க பொண்ணுக்கு இன்ஜினியரிங் சீட் அட்மிஷன் வாங்கணும்ல. அது எங்க பொண்ணோட பிடிவாதம் சார். நாங்க எங்க கிராமத்துல இருக்கிற எங்களோட எல்லா நிலத்தையும் விற்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் 15 லட்சம் கட்டியே அட்மிஷன் பண்ண முடியும். எப்ப கிராமத்து நிலத்தை விற்கிறீங்களோ அப்ப மறக்காம எங்கிட்ட சொல்லுங்க. சரிங்க. மறந்துட மாட்டீங்கல்ல? இல்ல. அப்புறம் உங்க பொண்ணோட போட்டோவையும் மொபைல் நம்பரையும் அனுப்பி வைங்க. என்ன சார், நாங்க எங்க ஓடி போயிட போறோம் சார்? ரச்சனாவுக்கு இந்த மாதிரி ஆனதுன்னு தெரிஞ்ச உடனேயே நான் பாபா கிட்ட விஷயத்த சொல்லி விபூதி வாங்கி அவங்க வீட்டுல கொடுத்தேன். அடக்கடவுளே, அந்த மோதிரத்தை பத்தி சாமியாருக்கும் தெரியுமா? சார் சொல்லலன்னா அப்படி சக்தி வாய்ந்த விபூதியை அவர் எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க? அதுவும் இல்லாம விபூதியை நெத்தியில வச்சதும் தன்னால மோதிரம் வந்துரும்னு சொன்னாரு. வழி வந்துருச்சா?
மோதிர வெளிய வந்துருச்சா? எங்க இருந்து வராங்க? அந்த சாமியார் எத்தனை பக்தர்கள் கிட்ட சொன்னானோ அந்த பக்தர்கள் எத்தனை பேர் கிட்ட சொன்னாங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு பேசல நேரா இருக்கா? ஏ சார். கிளம்புங்க. சரி, இனிமே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எதை பத்தி சார்? அந்த மோதிரத்தை பத்தி தான். சொல்ல மாட்டோம். போங்க. சிர்கே சார், இவங்க கண்காணிச்சிட்டே இருங்க. இவங்க கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே சார். இவங்க நலத்த வைக்கிறது உண்மையா பொய்யான்னு பாருங்க. இவங்க பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணுங்க. அந்த சாமியாருக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விபின் தாபுல்கர் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? இன்ன வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலும் இல்லை. இன்ஃபர்மர்ஸ் அலர்ட்டா இருக்காங்க. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு குண்ட்வா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ரச்சனாவை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா மறுநாள் காலையில அவ உங்க வீட்டுல இருப்பா. ஓகே, இனிமே என்ன பண்ணணுங்கிறத நானே சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சிர்கே, யாரா இருக்கோம்? யாரா வேணா இருக்கலாம் சார். நான் இன்ஃபர்மஸா அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கா? கால் லொகேஷன் செக் பண்ணியாச்சா? எஸ் சார். வந்த கால்ஸ் சின்சுவர்ல இருந்து வந்திருக்கு. ஆனா நாம சந்தேகப்படுற யாருமே சின்சுவர்ல இல்ல. அதே மாதிரி பணம் வைக்க சொன்ன இடத்துலயும் யாருக்கும் சம்பந்தம் இல்ல. இது கிட்னாப்பர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். நம்ம டீம் ரெடி பண்ணுங்க. அவனை புத்திசாலித்தனமா தான் பிடிக்கணும். சிர்கே, ரேன்சம் கால் இங்க சின்சுவார்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. அவன் பைசாவை எடுத்துட்டு வந்து கொண்டுவால கொடுக்க சொல்லியிருக்கான். கிட்னாப்பர் பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நாம அவனை ஃபாலோ பண்ணணும். அதுவும் ரெண்டு டீமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டீம்ல நாங்க 3 பேர் இருப்போம். நீங்க எல்லாரும் இன்னொரு டீம். ஓகே? எஸ் சார். அவன் ரச்சனா கிட்ட திரும்ப போக ட்ரை பண்ணும்போது நாம அவன் பின்னாடியே போனோம். ரச்சனாவை காப்பாத்திட்டு அவனை பிடிக்கிறோம். எஸ் சார். எனி டவுட்? நோ சார். எங்களுடைய ஃபுல் ப்ரூஃப் பிளான் ரெடியா இருந்தது. என்னோட கெரியர்ல நான் நிறைய கிட்னாப்பர்ஸை பிடிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரச்சனாவை கண்டுபிடிச்சி அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துட முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா மறுநாள் காலையில எங்களுக்கு தெரிய வந்த விஷயத்தினால நாங்க நல்லா குழம்பிட்டோம். சரி, 5 லட்சம் ரூபாய் பேக் ரெடியா இருக்கா? சார், அது பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏன் சார்? அந்த 5 லட்சத்தை நான் காலையிலேயே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா? சார், ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் உங்ககிட்ட சொல்லாம கடத்தல்காரங்க கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். நேற்று நான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு என் கடைக்கு போனப்போ என் கடை நம்பருக்கு கிட்னாப்பர் கால் பண்ணா. ஹலோ. என்ன, நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தல்ல போலீஸ் கிட்ட போகாதன்னு. சொன்னதையும் மீறி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்க. உனக்கு ரச்சனா மேல பாசமே இல்ல? இல்ல இல்ல அண்ணா, நான் சொல்றத கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டா என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நான் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். எனக்கு அப்படி தோணல. சரி, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ நாளை காலையில 9 மணிக்கு லா காலேஜ் ரோட்ல இருக்கிற கிரீன் டஸ்ட்பின்ல அந்த பேக்கை வச்சிரு. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். மறுபடியும் போலீஸ் கிட்ட போன உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. எப்படி நீங்க அப்படிலாம் பண்ணலாம்? முதல்ல போலீஸ் எங்களுக்காக எதுவுமே பண்றது இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்க டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்காக நாங்க பயன்படுத்தலாம் நினைக்கும் போது நீங்க இன்டெலிஜென்ட் ஆயிடுறீங்க. புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றீங்க. பிரமாதம். எல்லாம் எங்க தலையெழுத்து தான். ரச்சனா எங்க? சார், இது வரைக்கும் ரச்சனா வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலையா? இப்போது என்னன்னு புரியுதா? அந்த கிட்னாப்பர் உங்களை முட்டால் ஆக்கிட்டு போயிருக்கான். சார், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ப்ளீஸ், எங்களை கைவிட்றாதீங்க சார். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், அவங்க ரச்சனாவை விடுவாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க சார். எங்ககிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. ஹலோ. ஆ, 3 லட்சம் ரூபாய் வேணுமா? நான் டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு எப்படிடா பணம் கொடுக்கறது? நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க டாக்டர் ஷிண்டே. நான் எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். ஆனா வேலையை மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க. வேலை கரெக்டா முடிஞ்சது. தேங்க்யூ. சரி, இந்தாங்க பணத்தை பிடிங்க. கரெக்டா இருக்குல்ல? ஹா, ஓகே, தேங்க்யூ. சார்,
சார் நான் எதுவும் பண்ணல சார் சார் நான் எதுவும் பண்ணல சார் நான் எதுவும் பண்ணல சார் சார் நான் எதுவும் பண்ணல சார் சார் நான் எதுவும் பண்ணல சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் 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 எனக்கு சார் வேண்டாம் சார் சார் என்ன என்ன கதை சொல்ல போறீங்க ரெண்டு பேரும் சார் 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 ஒண்ணுல இவரே எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தார் அது ஒரு பொண்ணு அவ பேரு ரச்சனா அவளோட மொபைலை திருடுறதுக்காக ஆனா ரெண்டு பேரும் அவளை கிட்னாப் பண்ணிட்டீங்க இல்ல சார் ஏய் சொல்லு சார் நான் மைனர் நீங்க எதா இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கங்க அடக்கடவுளே மைனரா நீ ஆ உன் டேட் ஆஃப் பர்த் என்ன சார் மறந்துட்டியா சார் 6 மே 2000 2018 அப்ப 18 வயசு ஆயிடுச்சுல கங்கிராச்சுலேஷன்ஸ் பெரிய பையன் ஐடியே மேஜர் ஐடியே பா இனிமே ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கலாம் இல்ல சரி எதுக்கு அவளை கிட்னாப் பண்ண சொல்ல சார் ரச்சனாவ நான் எதுவும் கிட்னாப் பண்ணல சார் ரச்சனா கிட்னாப் ஆனதே நான் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீ பண்ணலன்றத ஒத்துக்கற ஆனா அவளோட மொபைல் எதுக்காக நீ திருட சொன்ன மொபைல் எங்க சார் அந்த மொபைலை நான் திருடுறதுக்கு முன்னாடியே அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சார் அடப்பாவமே ஆமா சார் அப்புறம் பணத்துக்கு எதுக்காக வாங்குன சும்மாவே பணம் கொடுத்துட்டாங்களா என்ன உன் மனசுக்குள்ள என்ன பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்கிட்ட அவன் சும்மா பணம் வாங்கியிருக்கான் சரி சொல்லு நீ எதுக்காக அவங்க கிட்ட மொபைல் திருட சொன்ன சார் அது நானும் குஞ்சனும் ஃபைட் பண்ண வீடியோவை ரச்சனா எடுத்து வச்சிருந்தா அந்த வீடியோவை காட்டி இதை சோஷியல் மீடியாவில் போட்டுருவோன்னு மிரட்டினா அப்படி போட்டுட்டானா எல்லாரும் குஞ்சன் என்னால் தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நினைப்பாங்க குஞ்சன் உன்னால் சூசைட் பண்ணிக்கிட்டாலா என்ன இல்லை சார் அவள் சூசைட் பண்ணிக்க ஒரு மாதம் முன்னாடி இருந்தே எங்களுக்குள்ள இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு ரச்சனா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் மேட் அவ தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா அவகிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவளோட வயித்துல டைமண்ட் ரிங் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல எஸ் சார் ஒரு நாள் அவளே என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான் டைமண்ட் ரிங் என்னோட ஃபிங்கர்ல இல்ல என்னோட ஸ்டமக்ல இருக்கு சீக்கிரமாவே அதை வெளியில எடுத்துருவோம் எப்படி மொபைல திருடுறதுக்கு நீ பணம் கொடுத்தியோ அதே மாதிரி கிட்னாப் பண்றதுக்கு நீ பணம் கொடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்ல சார் அவ சொல்றத நான் சுத்தமா நம்பல சார் சார் நான் கிரிமினல் இல்ல என்ன போக விடுங்க அப்படி தோணலையப்பா ஷிர்கே சார் ரச்சனா கடைக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் லாக் அப் ப்ளேயர் கிட்ட சார் நாங்க சார் நான் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல அப்படியே சார் நான் எதுவும் பண்ணல சார் சார் நான் கேளுங்க சார் எல்லாரோட கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணிட்டேன் நம்ம தேடற மாதிரி ஸ்பெஷலா எதுவும் இதுல இல்ல ஆனா இதுல சிரீஷ் மட்டும் டாக்டர் ஷிண்டே கிட்ட அடிக்கடி பேசியிருக்காரு ஒருவேளை இப்படி இருக்குமா மோதிரத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஃப்ராட் பண்றாங்களோ சிரீஷை கூட்டிட்டு வாங்க இந்த மொத்த கும்பலையே வீக்கான ஒரு ஆள்னா அது சிரிஷ் தான் கண்டிப்பா வாயை திறந்துருவான் ஆமா சார் நான் ஃபோன் பண்ணேன் சார் நான் 13 வருஷமா இதே வீட்டில் இருக்கேன் சார் அந்த மோதிரத்தோட பணத்தை அவன் மட்டுமே எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல ரச்சனாவை நீயே கிட்னாப் பண்ணிட்டு டாக்டர் ஷிண்டேவை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுல இருக்கிற மோதிரத்தை எடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம் இல்லையா இல்ல இல்ல சார் நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் எனக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை நான் லாய்க்கும் இல்லாதவன் சார் நான் உண்மையைத்தான் சொல்றேன் சார் இதெல்லாம் ஜெயந்தோட நாடகம் இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார் பொண்டாட்டியும் புருஷனுமே ரச்சனாவை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க சார் திருட்டு தினமும் மோதிரத்தை எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நான் டாக்டர் ஷிண்டேவை கான்டாக்ட் பண்ணேன் அந்த மோதிரத்தை எப்போ நீங்கள் வெளியில் எடுத்தாலும் எனக்கு உடனே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்றதெல்லாம் உண்மை சார் சார் ஒரு குட் நியூஸ் ரச்சனாவை கிட்னாப் பண்ண எந்த வண்டியை யூஸ் பண்ணாங்களோ அது இன்னொரு சிசிடிவியில் கேப்சர் ஆயிருக்கு பாருங்க சார் இதுதான் அதோட நம்பர் சரிக்கே வண்டி ஓனரை கண்டுபிடிங்க எஸ் விமல் டூம்வார் நீங்க தானே ஆமா இந்த வண்டி உங்களோடதா சார் வண்டி என்னோட தான் ஆனா கேரேஜில் இருக்கு பெயிண்டிங்காக கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட கேரேஜோட ரெசிப்ட் இருக்கா ஆமா சார் இந்த ரெசிப்ட் என்னோட கேரேஜோடது தான் இந்த வண்டி எங்க சார் அது என்னோட வேலைக்காரன் சச்சின் எடுத்துட்டு போயிருக்கான் எடுத்துட்டு போயிருக்கானா அது எப்படியா நீ கஸ்டமரோட வண்டியை உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கலாம் அந்த வண்டியால பிரச்சனை தான் நீ அதுல மாட்டிப்பேன்னு உனக்கு தெரியும்ல சார் தப்பு நடந்துடுச்சு அது வந்து என்னன்னா சார் சச்சின் சிரடி போகணும்னா அதுவும் இல்லாமல் பாபா பேர் சொன்னதால என்னால் தடுக்க முடியல அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு தகவல் ஏதாவது சொன்னாங்களா சச்சினுடைய நம்பரும் ஃபோட்டோவும் கொடுங்க இல்லை சார் இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார்
அந்த கேரேஜில் வேலை பார்க்குற பையன் சச்சினோட ஃபோனை நான் சர்வேலன்ஸில் வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி அவனோட ஃபோன் சிஞ்சு வரல ஆன் ஆயிருக்கு. எப்போ ரச்சனா கிட்னாப் பண்ணலோ அதுலேருந்து அவன் ஃபோன் ஆன் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் ஹைட் ஆகும். இருக்கலாம் சார், ஏன்னா நமக்கு ரேன்சம் கால் அங்கேருந்து தான் வந்தது. ஒரு வேலை பண்ணுங்கள், ஜிபிஎஸை வச்சு மொபைல் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்கள். அந்த மொபைலை வச்சு தான் பையனை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு டெட் எண்ட் ஆச்சு. அந்த லொகேஷன் 400 மீட்டர்ஸ்ல இருக்கு. இதுக்கப்புறம் வண்டி போக முடியாது. ஒரு ஸ்மெல் வருது. என்னாச்சு என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா? இப்ப வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சோ அது எல்லாமே பிரெடிக்டபிள் தான். ஆனால் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. ரச்சனா அவ்வளோ நாளாக கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருக்கும் போதும் உயிரோட தான் இருந்தா. ஆனால் எங்களால் அவளை கண்டுபிடிக்க முடியல. பட் ரச்சனாவோட உயிர் போயிடுச்சு. கொலகாரம் அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா, ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து கிட்னாப்பிங் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். சரிக்கே அந்த வண்டியை பாருங்கள், இது இந்த பைக். இது கண்டினியூஸாக காருக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. வண்டி ரெண்டு முறை டர்ன் ஆயிருக்கு, ஆனால் இந்த பைக் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஒரு வேலை பண்ணுங்க, காலேஜ் ஃபுட்டேஜ் காமிங்க. பார்த்தீங்களா, சேம் பைக். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுறாங்க, அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கான். அவன் ஹெல்மெட்டை கூட கரெக்டாக இருக்கான். நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி பாருங்க. என்ன தெரியுது? ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு சார். இவங்களாம் ஒன்னா நம்பர் கிரிமினலாக இருக்கானுங்க. யாருக்கும் நம்பர் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இதில் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கான். இவன் கூட அதில் இன்வால்வ் ஆயிருப்பான் சார். கண்டிப்பாக இவனை மட்டும் பிடிச்சிட்டோம், கேஸ் சால்வ் ஆகிடும். இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரேன் சார். அதோட ரச்சனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு சீக்கிரமாக வேணும். எஸ் சார். சார், ரச்சனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ரிப்போர்ட் படி அவளுடைய பாடியில் ஹை குவான்டிட்டி ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் அவளை மயக்கமாக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். அதோட ரச்சனாக்கு யார் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அவங்க அன்ப்ரொஃபஷனலாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, அவங்க ப்ரொஃபஷனல் ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிக ரத்தம் வெளியே போனதுனால அவங்க இறந்துருக்காங்க. மோதல் இருந்துச்சா? இல்லை சார். போஸ்ட்மார்ட்டம் படி பார்த்தா ப்ரொஃபஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கில்லர் அதை கடையில் தான் வாங்கியிருக்கணும். அதோட சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் கிடைக்கும். பாஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க சார், இவன் தான் வாங்கியிருக்கான். யார் இவன்? தெரியல சார். ரச்சனாவோட ஃபேமிலி ஆளுங்க கிட்ட தான் கேட்கணும். இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் சார். நான் இவனை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு உயிரை எடுக்கிறப்ப இவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்றோம். அவனோட மொபைல் நம்பரை கொடுங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நம்பரை சர்வலன்ஸில் போடுங்க. கால் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இன்னொரு வேலையும் பண்ணுங்க. அவங்க அம்மா அவன் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வேலை அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டாக வர?
நான் எவ்வளவு நேரம் கால் பண்றேமா, நீ ஏன் போனே எடுக்கல? இங்க பாரு எவ்வளவு மிஸ் கால் இருக்குன்னு. அட கடவுளே, நான் அது நான் சொல்லிதான் ராகுல் அந்த ரச்சனாவை கிட்னாப் பண்ணா சார். அது எங்களுக்கு ரொம்ப செலவு இருந்துச்சு, அதுக்காக நாங்க யார்கிட்டயும் கையேந்தி நிக்க முடியாது. எங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட நாங்க எங்களை பத்தி எதுவும் சொன்னது கிடையாது. ஒரு நாள் நிலா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா, அப்பதான் ரச்சனாவோட வயித்துல 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர மோதிரம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அதனால நீங்களும் உங்க பையனை சேர்ந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டீங்க, அதோட அவளை கொண்டுட்டீங்க. இல்ல சார், நான் ரச்சனாவை கொள்ளணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலாக தான் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருந்தேன். அப்புறம் வாங்கின பணத்தை வச்சு ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டு ப்ராப்பரா ஆபரேஷன் பண்ணலான் இருந்தோம். ஆனா என் கூட இருந்த சச்சினும் அவனோட அசிஸ்டண்ட்டும் கார் வச்சு கிட்னாப் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மூலயமா அவளோட வயித்துல 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட் ரிங் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ரேன்சம் மணி வந்ததும் அதுல இருந்து 3 லட்சம் ரூபாய் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க. சாப்பாடு, தண்ணி, சரக்கு, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் செலவாயிடுச்சு சார். டாக்டர் அரேஞ்ச் பண்றேன்னு ஒரு கம்பவுண்டர் சொல்லியிருந்தான். அவன் கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியாததால அவனால சர்ஜரிக்கு டாக்டர் அனுப்ப முடியல. அதுக்கப்புறம் ரச்சனாக்கு ஒரு பாட்டில் விஸ்கி கொடுத்து அவளை மயக்கமடைய வச்சேன். அந்த கம்பவுண்டர் கிட்ட கேட்டு அவன் சொன்ன மாதிரி நானே சர்ஜரி பண்ணேன். அதுக்கப்புறம் ரச்சனாக்கு ரத்தம் நிக்கவே இல்லை. அவ்வளோ ரத்தத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம பாடியை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணதால ரச்சனா இறந்துருவான்னு எனக்கு தெரியாது சார். அவ செத்துட்டா, நீ உன்னுடைய தங்கச்சியை கொன்னு இருக்கடா. உன் சித்தப்பா சித்தி என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உன் நிலைமை என்னன்னு தெரியுமா? உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நீ ஜெயில தான் இருக்க போற. வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேரும் கம்பி எண்ணிக்கிட்டு இருங்க. ரச்சனா 4 வயசுல ஒரு டைமண்ட் ரிங்க தெரியாம முழுங்கிட்டா. ஆனா அவ அப்ப பண்ண ஒரு சின்ன விஷயம் 13 வருஷத்துக்கு அப்புறம் அவ உயிரையே பலி வாங்கிடுச்சு. ரச்சனாவோட சாவு ஒரு பெரிய பாடம். ஏன்னா இந்த டைமண்ட் ரிங் விஷயத்த எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்ரெட்டா வச்சிருந்திருக்கணும். ஆனா அந்த விஷயம் வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சதும் அங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த கிரைம்க்கான வார்னிங். இப்ப அதுதான் ரச்சனாவோட சாவு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் வார்னிங்ஸை நீங்க எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் சுனில் கேல்கர் இப்ப கிளம்புறேன். திரும்பவும் ஒரு புது எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் எபிசோட்ஸ். பாக்குறதோட இல்லாம பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.